இந்த ஷூட்டிங்ல ஏகப்பட்ட வேலைகள்லாம் நடந்திருக்கு, அதுல நடந்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லுங்களேன். 150 நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு, அதுல நடந்த விஷயங்களை எப்படி வெளியில சொல்றது? அது வெளியில சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இண்டோர் ஆடிட்டோரியத்துல வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில வித் த பெர்மிஷன் ஆஃப் மணி சார் அண்ட் கார்த்தி சார், இதுல வந்து வந்தியத்தேவன் கூட இருந்தா எனக்கு மேக்சிமம் காம்பினேஷன், கார்த்தி சார் கூட தான். கார்த்தி சார் வந்து இந்த நாவலை நிறைய வாட்டி படிச்சிருக்காரு, பைஹார்ட், எவ்ரி கேரக்டர் இதில் எல்லாமே பைஹார்ட். அதனாலேயே எப்பவும் கொஞ்சம் டவுட் அவருக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் என்றைக்குமே. அப்போது கார்த்தி சார் எங்கிட்ட வருவார், ஜெரம் சார் இப்போ எடுக்க போகிற சீன் வந்து அந்த மணிமுடி கொடுக்குறாங்களே, அந்த மணிமுடி கொடுக்குற சீனா, கொடுத்த பிறகு சீனா, இல்லை கொடுக்க போகிற சீனா? நான் சொல்லு, எனக்கு தெரியல சார், உங்களுக்கு தானே நிறைய வாட்டி படிச்சிருக்கேங்க, நீங்களே கேளுங்க. அப்புறம் அப்படியே ஜெயம் ரவி சார் கிட்ட போவார். போகும்போதே ரவி சார் என்ன விட்டுருங்க சார், எதுக்கு சார் என்ன, ஐயையோ சொல்லு கார்த்தி, ப்ளீஸ் கார்த்தி விட்டுரு கார்த்தி சொல்லி அப்படியே விட்டுருவாரு. அப்புறம் திருப்பியும் வருவாரு. அப்புறம் கடைசியில் நானே சொல்லுவேன், மணி சாருக்கு ரொம்ப பெட்டு நீ தானே, அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட இருந்து வந்ததுனால உன்னை மட்டும் திட்ட மாட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், அதனால் நீயே போய் கழு சார்கிட்ட சொல். அப்போ இது கார்த்தி வந்து கேட்குறான், நான் வந்து மணி சார் இல்லையா, எத்தி நீ அது ஒய் இந்த மாதிரி ஃபூல்ஸ் பண்ணாதீங்க அத்தனையும் நான் சொல். மணி சார், மணி சார், 1000 இயர்ஸ் முன்னாடி நடந்திருக்கிற கதையில் வந்து இப்போ இந்த மாதிரி எங்கூட ஒர்க் பண்ற ஃபூல் கொஞ்சம் தள்ளி. மணி சார் இல்ல கார்த்தி, ஒரு நிமிஷம், ஏ ரவி நீ என்னது கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி, அத அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு போச்சு சொல்லுங்க. மணி சார் என்ன இல்ல இந்த சீன் வந்து அந்த சோழன் மணிமுடிக்கு முன்னாடியா? இல்ல மணிமுடி சீன் தானே எடுத்துட்டு இருக்கோம், அதானே தெரியாம கொஞ்சம் தள்ளிக்க. இல்லை நான் போய் கேட்டேன், அவர் ரொம்ப விவரமாக விளக்கமாக எல்லாம் எனக்கு புரியும்படியாக சொல்லிட்டாரு. ஆமாம், இது என்றைக்குமே நடக்கும். இன்னொரு ஸ்மால் ஸ்டோரி, அதுக்கு வித் த பர்மிஷன் ஃப்ரம் சிவாஜி சார் ஃபேமிலி, பிரபு சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கிளைமேக்ஸ் ஷூட்டிங், கிளைமேக்ஸ் இல்லை அந்த படத்தோட ஒரு எண்டு போர்ஷன், ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, தௌசண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒன் மேன் ஷோ ஃபுல்லாக அவர் இப்படி பார்த்துட்டு இருக்காரு. காலையில் 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோட், எல்லாருமே காலையில் 3 மணிக்கு வந்தாச்சு. ஒரு கேரவனில் வந்து பாதி கேரவன் எனக்கு பாதி பிரபு சாருக்கு. அப்போ காலையில் ஒரு 4:30 ஒரு சத்தம் பக்கத்தில் இருந்து, ஜெயராம், ஏய் ஜெய், என்ன பிரபு சார், என் கையில் 2 பொட்டலம் வச்சுருக்கேன், அதில் ஒன்று வந்து நீ சாப்பிட்ரு, அடுத்து நான் சாப்பிட்ருவேன். சார் டைம் வந்து மார்னிங் 4:30 தான் ஆகுது, எப்படி சாப்பிட்றது? உனக்கு மணியே தெரியாது. நான் தெரியும் சார், 4:30 அந்த மணி இல்லையப்பா, மணி ரத்தத்தை சொல்கிறேன். அவன் இன்னைக்கு பிரேக் பண்ணவே மாட்டான், சாப்பாடே கிடைக்காது, இப்போ ஏதாவது சாப்பிட்னா சாப்பிட்டு. காலையில் 4:30 எப்படி சாப்பிட்றது சொல்லி நான் அப்படியே போய் ரவுண்ட் அடித்து வந்துட்டு சாப்பிட்டு சொன்னேன். சார் வந்து மணி சார் சொன்னார், ஒரே ஒரு ஷாட்டு தான், அதுக்கப்புறம் கேமரா இந்த பக்கம் வர்றதுனால பிரேக் டைம் இருக்குது, ஒரு 2 ஹவர்ஸ் கிடைக்கும், அப்போ சாப்பிட்டுக்கலாம் சொன்னேன். யார் மணி சொன்னானா? அப்படின்னா ஓகே. அப்படி பாவம் அவரை நம்ப வச்சுட்டேன். ஷூட்டிங் 6 மணிக்கு ஆரம்பித்தது, 7 மணியாச்சு, 8 மணியாச்சு, 9, 10, 11 மணி, அப்போ 10 மணியெல்லாம் ஆனபோது எனக்கு சத்தம் கேட்கலாம், ஏ மணி 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 பசிக்குது, மணி மணி, இது இது
அப்படியே போய் போய் அது 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆனதோடு நான் பிரபு சார் கண்ணில் மாட்டாமல் அப்படியே ஒரு சைடில் போய் உட்காந்துருந்தேன். அப்போ இன்னொரு வாய்ஸ் கேட்கறது எனக்கு, ஏய் யாராவது இருந்தார் மொட்டை அடித்து ஒருத்த உட்காந்துருப்பேங்க, அந்த அவன் கையில் ஒரு குச்சி இருக்கும், அதை எடுத்து அவன் தலையிலேயே போடுங்க. பாவம் பசி தாங்க முடியாம அன்னைக்கு எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போருமா சார். இன்னும் ஒரே ஒரு இன்சிடென்ட். ஐயோ சரி, லாஸ்ட் ஸ்டோரி. இந்த படத்தில் நடிக்க வந்த ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர், அவருக்கு குதிரைனா ரொம்ப பயம். ஃபர்ஸ்ட் டே வந்து மணி சார்கிட்ட கேட்டிருக்காரு, இப்போ நான் அந்த என்ட்ரு ஆகிற சீனில் வந்து அப்படியே ஒரு மெஜஸ்டிக்காக அப்படியே வாக் பண்ணி வந்து உள்ளே போட்டுமா கேட்டார். இல்லை இல்லை, அது குதிரையில் தான் வரேன், அந்த குதிரை சீன் தான் அது, அது இல்லாமல் அது அழகாக இருக்காது, அது அதுதான் வேணுங்க. அப்படியே சரி, இவர் போய் அந்த கோவிந்தராஜ் சார் குதிரை, கோவிந்தராஜ் அவர் போய் எந்த குதிரை நல்லது, ரொம்ப ஒன்றும் பண்ணாத குதிரை, அப்படி அப்படி இப்படி தேடியிருக்காரு. தேடி கடைசியில் அது குதிரையை சொல்ல முடியாது, ரொம்ப ஹைட்டு குறை, இந்த போனி நம்ம கோவர்கள் எழுதிய சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு குதிரையை இவர் கண்டுபிடிச்சி 2 நாளாக ஃபுல் ரிஹர்சல்லாம் பண்ணி ரெடி பண்ணி நேராக என்ட்ரு, ஒரு 30 குதிரை இருக்குது சென்ட்ரல், இவர் வேணும். அப்படியே என்ட்ரு வருது, கட் 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 கட், இது குதிரை யாருக்கு இவர் இந்த குதிரையை கொடுத்தாச்சு, அது இவருக்குன்னு குதிரை வச்சிருக்கோமே நம்ம, அந்த ரெட்டு குதிரை இவருக்கு தான், அது அப்படியே போட்டுது, அது அந்த குதிரையில் தான் இவர் வரணும்னு சொல்லி தொலைஞ்சது. அந்த குதிரையினாலே நொட்டோரியஸ், அது மேலே ஏறினா யாராக இருந்தாலும் தூக்கி கீழே போட்டுறது. ஆனால் அவர் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், நேராக போனார், அதில் ஏறினார், ஒரே ஷாட்டில் வந்தார், அப்படியே குதிச்சு இறங்கி அப்படியே கோட்டைக்குள்ளே போனார். அதை நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். யார் அந்த? அவர் பேர் தான் சார் பார்த்திபன். கொடுங்க கை, இவர் தான் அது.